ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ தலைவருடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஓர் வெற்றிகரமான தலை சிறந்த தலைவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வெற்றியை நாம எதை வச்சு மதிப்பிடுறோம்? 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தோற்றுவித்த அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. எருசலேம்ல தொடங்கிய அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு பல கலாச்சாரங்கள்ல பல நாடுகள்ல பின்பற்றி வராங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்தின் ரகசியம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? எப்படி அவர் தோற்றுவித்த அந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது? இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் எதை செய்தாலும் தாமாக செய்யாமல் பிதா என்ன செய்தாரோ அதையே அவர் செய்வதாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1 நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தைய ஆங்கிலத்துல The word was with God அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே வித் காட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைய மூல பாஷையில போய் நாம பார்க்கும்போது ப்ரோஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ப்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி மொழி பெயர்க்கலாம் அப்படின்னு சொன்னா டுவர்ட்ஸ் அப்படின்னு மொழி பெயர்க்கலாம். டுவர்ட்ஸ்னா என்ன? அந்த வார்த்தை பிதாவை நோக்கி கொண்டு இருந்தது. வார்த்தையானவர் பிதாவை நோக்கி கொண்டு இருந்தார். எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாமல் வார்த்தையானவர் குமாரனாகிய கிறிஸ்து பிதாவை நோக்கி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன மாதிரியான ஒரு அனுபவம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18 நாம பார்க்கும்போது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை, பிதாவினுடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை உலகிற்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன், பிதாவின் மடியில குமாரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை நம்ம அங்க பார்க்கலாம். எந்த அளவு அவங்க அன்பாக இருக்கிறாங்க, எந்த அளவு பிதாவும் குமாரனும் ஐக்கியமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த வசனத்துல நாம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தின அவருடைய தலைமைத்துவம் எதுடைய வெளிப்பாடாக இருந்துச்சு அப்படின்னா, பிதாவுக்கு அவரிடத்தில் இருந்த உறவினுடைய வெளிப்பாடாக இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19 நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் எதையும் தாமாக செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்த போதிலும் அவர் சொல்றாரு, எதையும் தாமாக செய்ய மாட்டேன் என்று சொல்றார். கொலோசேயர்ல நம்ம பார்க்கும்போது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்வது என்ன அப்படின்னா, எதையும் நான் சுயமாக செய்யவில்லை அப்படின்னு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல மற்றும் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ரொம்ப பிரமிப்படைகிறாங்க. அப்ப கூட அவர் அந்த பெருமையை எல்லாம் தனக்காக அவர் எடுத்துக்கொள்ளாமல் அவர் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதற்குரிய எல்லா மகிமையையும் கனத்தையும் அவர் தன்னுடைய பிதாவுக்கே கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து ஒரு தலை சிறந்த தலைவராக,
ஒரு வெற்றி உள்ள தலைவராக இருப்பதன் ரகசியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அறையுண்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ தலைவராக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால், நாமும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவினிடத்துல, இயேசு கிறிஸ்துவினிடத்துல, பரிசுத்த ஆவியானவரிடத்துல நெருக்கமான உறவு உடையவர்களாக இருக்கணும். அவரையே நாம் சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ தலைவர்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும்.